என்ன சாப்பிடுறீங்க? நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். ஹலோ குழந்தைங்களா, நாங்கள் சாந்தி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி இட்லி மாவு அரைக்க போகிறேன். நான் ஒரு கிலோ அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ரேஷன் அரிசி தான். இது வந்து மூணு அழகு புழுங்கல் அரிசி, ரெண்டு அழகு பச்சை அரிசி, ரெண்டுமே ரேஷன் அரிசி தான். ஊற வச்சுருக்கேன் ஒரு கிலோ. உளுத்தம்பருப்பு 200 கிராம் ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கிறேன். இது ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. நம்ம மாவு அரைக்கலாம், வாங்க எப்படின்னு காமிக்கிறேன். நான் கிரைண்டர் ஆன் பண்ணிடுறேன். அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா ஓட்டு மசிட்டோம். மாவு மசிஞ்சவனே உங்களுக்கு காட்டும். மாவு மசிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். அரிசி தான் போட்டுக்கேன் ஃபர்ஸ்ட். மசிஞ்சு போச்சு. ரொம்ப மழமையான இருக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறன்னு இருக்கூட, கரெக்டாக இருக்குது. இப்போ மாவை நான் எடுத்துடுறேன். மாவை எடுத்துடலாம். நான் கிரைண்டர் நிறுத்திட்டு எடுக்க மாட்டேன். கிரைண்டர் ஓட சொல்ல தான் எடுக்கணும் மாவு. சுத்தமாக எடுத்துருங்க. எடுத்துட்டால் தான் உளுந்து போடுறதுக்கு. கொஞ்சம் கூட விடாமல் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துட்டேன். இப்போ உளுந்து போட்டுக்கணும். உளுந்து போடுறோம். உளுந்து நல்லா மசிட்டோம். மசிஞ்ச உடனே எடுக்க சொல்ல காமிக்கும். உளுந்து ஓட்டோம். நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். கிரைண்டரை மூடிட்டேன். மாவு நல்லா மசிட்டோம் காமிக்கிறேன். உளுந்து மசிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்குங்க. தண்ணி தொட்டுக்குங்க பாருங்கள். நல்லா மாவு மசிஞ்சு போச்சு. உளுத்தம் பருப்பு நம்ம அரிசி மாவில் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை ரேஷன் அரிசி தான். நான் எப்பயும் ரேஷன் அரிசி தான் போடுவேன். ரேஷன் அரிசி நல்லா இருக்கும். இட்லி ஒரு கிலோ அரிசிக்கு 200 உளுந்து போட்டு சுத்தமாக எடுத்துட்டேன்.
எடுத்துட்டு அம்மா கேஸ் கிரைண்டர் ஆஃப் பண்ணிறேன் ஆஃப் பண்ணிட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் கல் உப்பு தான் போடுறேன் பாருங்க கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ ஒரு இது கரைச்சி வச்சு ரெண்டு மணி நேரம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் ஊற்றுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெட்டி வெளியில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றலாம் மாவு நல்லா புளிச்சு போச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம் நான் பாதி மாவு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாதி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இட்லி மாவு நம்ம ஒரு கிலோ அரைச்சோம் இல்லையா பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் பாதி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இட்லி ஊற்றலாம் கொத்துல எண்ணெய் தடவி வச்சிருக்கிறேன் நம்ம இட்லி ஊத்திக்கலாம் நான் கேஸ்ல தண்ணி போட்டுக்கொண்டு இட்லி குண்டா வச்சுட்டேன் கேஸ் பத்த வச்சுட்டேன் நம்ம இட்லி ஊத்தி இதில் வச்சுக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக பெரிய பெரிய இட்லி அந்த பசங்களுக்கு பிடிக்காது திட்டமாக ஊற்றலாம் ஒரு 15 நிமிஷம் ஆகும் இட்லி வேகிறதுக்கு இட்லி ஊற்றிட்டேன் நான் மூடி வச்சிடுறேன் வேகட்டும் ஒரு 15 நிமிஷம் சென்னை எடுக்கலாம் இட்லி வெந்துச்சான்னு பார்க்கலாம் கலவர் ஆயிடுச்சு லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்குன்னு தண்ணி தெளித்து பாருங்க இட்லி வெந்து போச்சு எடுத்துடலாம் இட்லி எடுத்துடலாம் இட்லி நல்லா பஞ்சு போல் நல்லா இருக்குது ரேஷன் அரிசிலாம் பார்க்காதீங்க ரேஷன் அரிசி இட்லி மாதிரியே இல்லை நல்லா இருக்குது பாருங்கள் வெள்ளை வெள்ளைன்னு நல்லா பஞ்சு போல் இதெல்லாம் அம்மா சாம்பார் வச்சுருக்கேன் இட்லி சாம்பார் இப்போ இட்லி சாம்பார் போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் போட்டு இதில் சாப்பிட்லாம் நீங்களும் இதேமாரி இட்லி செஞ்சு சாம்பார் வச்சு இட்லி சாம்பார் வச்சுருக்கிறேன் இதில் போட்டு சுட சுட இட்லி நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மாவுக்கு சொல்லுங்கள் வீடியோவை நிறுத்தாமல் பாருங்கள் அம்மா வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் பாய்